வணக்கம், நான் டாக்டர் மணிராஜன் நல்லப்பன் பேசுகிறேன். ஸ்ரீமுருகன் சென்டர் இப்போலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாள். இன்றைக்கி என்னென்னு பார்த்தா ஸ்ரீமுருகன் சென்டர் மாணவர்கள்லாம் இன்றைக்கி வந்து கையில் வந்து கயிறு கட்டினாங்க. எது முன்னிட்டுன்னா கல்வி யாத்திரை, 26வது கல்வி யாத்திரை ஸ்ரீமுருகன் சென்டர் இப்போல எஸ்எம்சி ஆசிரமத்தில் அடுத்த வாரம் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், 8 மணிலேருந்து 9 மணி 10 மணி மட்டும் இந்த செஷன் நடக்க போகுது. இந்த கல்வி யாத்திரையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க இன்றைக்குள்ள செஷன் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கயிறு கட்டினோடனே அதுலேருந்து வந்து சைவமாக ஆரம்பிச்சிருவாங்க. சைவம்னா என்ன சொன்னால் ஒரு வாரம் சைவமாக இருப்பாங்க. இந்த ஒரு வாரம் சைவாக இருக்கிறப்ப மனநிலை வந்து அவங்களுக்கு சாந்தமான நிலை வரும். அடுத்து அந்த சைவமாக இருக்கிறப்ப பல பல பிரச்சனை வரும், பசிக்கும், அதெல்லாம் நடக்கும். அப்போ அந்த சக்ரிஃபைஸ் அங்கே நடக்கும். அப்போ அவங்க அந்த காலகட்டத்தை கடந்து வர்றப்ப அந்த 20 என்ன சொல்லுவாங்கன்னா 2ஆம் தேதி ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி யாத்திரைக்கு இங்கே வர்றப்ப தயார் நிலையில் படிச்சுட்டு வருவாங்க. இங்கே வந்தாலும் பிள்ளைங்க வரவங்க என்ன செய்யணும்னா கையில் செம்பு எடுத்துகிட்டு வரணும். இந்த செம்பில் வந்து கோச செம்பு எடுத்துகிட்டு வரணும். இங்கே வந்து நம்ம வந்து அதுக்குள்ளே இதுக்கு செய்யணும்னா தண்ணி கொடுப்பாங்க, தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து பிள்ளைங்க அந்த பஜன் முடிஞ்சு சிவபுராண பாடி முடிஞ்சு அந்த தீர்த்தத்தை வேணி மேலே செலுத்துவாங்க. அப்போ அங்கே செலுத்துகிறப்ப மனதில் ஒரு நம்பிக்கை, கடவுள் முருகரையும் கூடியே இருக்காரு, பயங்கரமான சக்தி எனக்கு கொடுக்க போகிறாரு. அப்போ அந்த உணர்வு வரும். அந்த பிள்ளைங்க அந்த சக்தியை கொடுக்கறதுக்கு தான் அந்த கல்வி யாத்திரை 26வது கல்வி யாத்திரை ஸ்ரீமுருகன் சென்டரில் சேரும். அது வந்து நான் முதத்தருவர் ஆசிரமத்தில் சேரும். எஸ்எம்சி ஹவுஸ் எஸ்எம்சி ஆசிரமத்தில் சேர்த்ததுனால பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அவங்க கூட வந்து ஒரு 7:45 போல் காலையில் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்துடும். வந்துட்டு வராங்க முன்னாடி அவங்க என்ன செய்யணும், யார் எத்தனை பேர் வீட்டிலேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க கோப் பண்ணணும். இந்த கோவிட் நேரத்தில் என்ன ஒரு மாற்றமான ஒரு இது இருக்குங்கிட்ட நான் சொல்லணும்னா இந்த COVID-19 எல்லாத்துக்கும் தெரியும். இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கல்வி யாத்திரை இந்த COVID-19 நேரத்தில் இந்த மாதிரி வந்து பிரச்சனை ஒன்றா வந்திருக்கிறதுனால அதனால தான் நம்ம வந்து ரொம்ப சின்ன லெவலில் செய்கிறோம் எஸ்எம்சி ஆசிரமத்தில். அப்போ இந்த செய்கிறப்ப என்ன செய்யணும்னா பிள்ளைங்க வந்து தயார் நிலையிலேருந்து வரணும். என்னென்னா அந்த SOP சொல்லுவாங்களே, இங்கே அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்கார்ற இடம், அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க, எல்லாமே நாங்கள் செய்ய போகிறோங்க. செஞ்சுட்டு அந்த பிள்ளைங்க மாஸ்க் போட்டு வரணும், கையை நல்லா கழுவணும், அடுத்து ஹேண்ட் சானிடைசர் அதை பாய்க்கணும். இதெல்லாம் பிள்ளைங்க கவனத்துக்கெல்லாம் ஃபுல்லாக நல்லா உடல்லாம் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு காய்ச்சல் அடிக்கக்கூடாது. என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டெம்பரேச்சர் அவங்களுக்கு தெரியும், காய்ச்சல் அடித்தா வரக்கூடாது. வேறு என்னாச்சும் சிக்கங்கள் தான் எதுவுமே கூட்டிகிட்டு வரக்கூடாது பிள்ளைங்கள, ஏன்னா மத்தவங்களும் இங்கே இருக்காங்க. அப்போ ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த பிள்ளைங்க வரப்போ எப்போவுமே நான் நம்புவேன். இந்த கல்வி யாத்திரை என்ன சொல்கிறேன், இந்த வேலை பார்த்தீங்கன்னா பயங்கரமான நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வேலில் உள்ள சக்தி நம்ம நம்பணும். எப்போவுமே டாக்டர் என் தம்பிராஜன் சொன்னது ஒன்று தான், நம்ம எப்படியும் வேல் மாதிரி வாழணும்னு. அவள் இத்தலை ஷாப் ஷாப் சொன்னால் பார்த்துங்க, இந்த வேல் இவ்வளோ பொறுமையாக இருக்குது. அடுத்து ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அடுத்து வந்து அக்யூரேட்டாக இருக்கும், ஒரு இதை முடிவு எடுத்தால் கரெக்டான முடிவாக இருக்கும். மூணாவது என்னன்னா என்ன சொல்லுவாங்க, அன்வேவர்னு சொல்லுவாங்க, ஆடக்கூடாது, கையை ஆடக்கூடாது. படிச்சு கேள்வி சிறப்பு அழகாக செய்யணும். அடுத்து என்றைக்குமே வேலை பார்த்தீங்கன்னா மேலே தான் போகணும், ஆப்ராய்ட் சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை நம்ம உடலில் வைக்கணும், நம்பிக்கை நம்ம மனசில் வைக்கணும், நம்மளோட எஃபர்ட்டில் வைக்கணும், அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். இந்த ஸ்ரீமுருகன் சென்டருக்கு வர்றதுனால இந்த கல்வி யாத்திரையில் 26வது கல்வி யாத்திரையில் இருக்கிறப்ப ஒரு மாற்றமான ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வந்து கடவுளோட சக்தி முழுமையாக இருக்க நம்ம நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் சிறப்பாக செய்வோம். அடுத்து இது தான் ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப உங்கள்கிட்ட வந்து இதான் கேட்குறது. வேறு என்னென்னா சட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வெறுப்பாக கேர்ள்ஸுக்கு வந்து என்ன டைய போட்டிருக்கணும், பஞ்சாப் ஷர்ட் போட்டிருக்கணும். பயணங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா ஜிப்பா போட்டிருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அழகாக வாங்க, ரொம்ப ப்ளெயின் கலராக இருக்கணும். வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் தான், 2 மணி நேரம் தான் நம்ம இங்கே இருக்க போகிறோம். 8:01 to 10 o'clock நம்ம செஷன் முடிஞ்சிடும். முழு நம்பிக்கை வைங்க, அந்த நம்பிக்கையோடு வாங்க. உடலை பார்த்துக்கங்க, இந்த SOP வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும், கரெக்டாக வாங்க, மாசு இல்லாமல் வரக்கூடாது. முழு நம்பிக்கை வைங்க ஸ்ரீமுருகன் சென்டரில். கடவுள் நம்ம கூட இருக்கா, நம்ம முழுமையாக நம்பணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.